இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு நிகழ்விலே கூடியிருக்கிறோம். எங்களுடைய பண்பாடு கண்ட உன்னதமான ஒரு இசைக்கலைஞனை நினைவு கூறுகின்ற நாள். ஏற்கனவே எங்களுடைய தலைவர் குகானந்தன் சொன்னதை போல இன்றைக்கு கொஞ்சம் கனத்த நாள். ஒரு நிகழ்வில் இருந்தால் நீங்கள் ஓடியிருந்தது இனி திருப்பவும் ஒரு நிகழ்வுக்கு போக வேண்டிய ஒரு நிலையிலும் கூட கருணாகரனை மறக்க முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரசிக பிரியா சபா எங்களுடைய குகானந்தன் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாலே கருணாகரனுடைய அந்த திருவருவச் சிலையை நாங்கள் கரவட்டியிலே திறந்து வைத்தோம். அந்த வைபவத்திலே தான் இந்த அறிவிப்பை குகானந்தன் சொன்ன பொழுது நான் மிக நெகிழ்ந்து அந்த பேசுகிற பொழுதே குறிப்பிட்டேன். அதாவது அங்கே நடந்த அந்த சிலை திறப்பு விழா அந்த மாபெரும் கலைஞனுக்கு குடும்ப மட்டத்திலே ஊரும் குடும்பமும் அவருடைய அந்த வீட்டிலே செய்த நினைவு. ஆனால் இங்கே இனிவிலே வைத்து இதனை சமூக வழிக்கு கொண்டு வந்த முக்கியமான குகானந்தனை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஒரு கைதட்டுப்போம் குகானந்தன். சொன்னேன் இந்த எங்கே நடக்குதுன்னா இந்த அருணகிரிநாதர் இந்த தட்சணாமூர்த்தி இந்த சிலை இருக்கிற அந்த அந்த மண்டபமா நான் இந்த மண்டபத்துக்கு அல்லது இந்த கோயிலுக்கு இல்லை சில சீரியல் வெளியீடு அதற்கெல்லாம் வர்ற பொழுதெல்லாம் ஒரு 5-10 நிமிஷம் அந்த தட்சணாமூர்த்தியை பார்த்து கொண்டு நிற்பேன். தட்சணாமூர்த்திக்கு சிலை எடுத்த இந்த ஊர் மக்களை இணைவில் மக்களை நான் சொல்லுகிற போது திருவுருவம் தெரியாது. இந்த இணைவில் மக்களை நான் மனசுக்குள்ளே ஆராதிப்பேன். ஆக இன்றைக்கு நடக்கின்ற இந்த ஆராதிப்பை நினைத்து குகானந்தர் மட்டுமல்ல இந்த இணைவில் மண்ணும் இது பல இசைக்கலைகளை தந்த மண், பல நாதசுவர வித்வான்களை தந்த மண் என்ற வகையிலே நாங்கள் இந்த இணைவிற்கும் எங்களுடைய அஞ்சலியை சொல்ல வேண்டும். உண்மையில் இது ஒரு பேசுவதற்கான அரங்கம் அல்ல. இங்கே நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல கருணாகரனை நினைவு கூறுகின்ற ஒரு இசை அரங்கம். இப்போ கருணாகரனுடைய இசை அரங்கம் அது இங்கே நிறைந்து இருப்பவர்கள் படிக்கின்ற பிள்ளைகள், இசையை பயில்கின்ற பிள்ளைகள், இசையை கருணாகரனுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இசைத்துறையிலே ஆசிரியர்களாக விரிவுரையாளர்களாக பணியாற்றுபவர்கள். ஆக கருணாகரனிடத்திலே நான் படித்து கொண்ட பாடம் உண்மையிலே கருணாகரன் ஒரு மாணவனாக நான் இருந்திருக்கிறேன் என்பது இந்த வாழ்நாளில ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது அது பெரிய பேர். கருணாகரன் சில உருப்படிகளை படித்தது. கருணாகரனிடம் நான் படித்த பாடங்களை விட ஒரு இசை ஆசிரியனாக ஒரு இசை பேராசிரியனாக கருணாகரன் சொன்ன பாடம் என்னென்றால் அவர் எப்பவும் ஒரு மாணவனாகவே இல்லை. நான் அன்றைய அந்த வைபவத்தில் கூட சொன்னேன், கருணாகரன் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு தெரியும் பல கலைஞர்களாக இருக்கலாம், நாங்கள் கூட இந்தியாவுக்கு போயிட்டு வந்தால் என்னென்ன உடுப்பு வாங்குறது, பேக் எப்படி நிறைக்கிறது, எத்தனை எவ்வளவு நிறை கொண்டு வாரது என்பதிலேயே கருத்தாக இருப்போம். ஆனால் கருணாகரன் அங்கே இருந்து வரைக்குள்ள வந்த உடனே சொல்ற விஷயம், நான் ஒரு 5 புது உருப்படி படிச்சு கொண்டு வந்தேன். தியாகராஜன்கிட்ட இவ்வளவு, பிருந்தா அம்மாவிட்ட இவ்வளவு, சந்தானம் அவர்கிட்ட இங்கே ஆசிரியராக இருந்தாலும் அவர் திரும்ப அங்கே போயிட்டார், அவர்கிட்ட போய் இந்த உருப்படியை படித்து வந்திருக்கு. அப்போ அதை அடுத்து நடக்கிற கச்சேரி எங்களை ஊரில் நடக்கிற கச்சேரியில் பாடுவார் அல்லது இலங்கை வானொலியில் பாடுவார். ஆக எப்பொழுதும் அந்த இசைக்குள்ளே வாழ்வது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சங்கீதம் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஏனைய பாடங்களை படிக்கிறவர்களாக விளம்பனை சான்றுகளுக்கு படிக்கிறது ஒரு படிப்பு. ஆனால் அந்த அதை ஒரு கலையாக ஒரு அறிவுப்புறமாக அதற்குள்ளே வாழ்வது என்பது இன்னொன்று. அப்போ கருணாகரன் இன்றைக்கு இந்த எவ்வளவு நினைவு கூறுவதற்கான அவருடைய மிகப்பெரிய தகுதிப்பாடு என்னென்றால் அவர் இசைக்குள்ளே வாழ்ந்தார். அவர் எப்படி வயல் வாழ்ந்தார் என்பதுனால அவரை பற்றிய வரலாறு நாங்கள் அன்றைய அந்த வைபவத்தில் அவருடைய ஊரவர்கள் குடும்பத்தவர்கள் பேசுகிற பொழுது அவர் எப்படி கந்தவனம் என்கின்ற அந்த கிராமத்து இசை நாடக மரபு அவர் மட்டுமல்ல அவருடைய துணைவியாரிய வசந்த மாதிரி தலையாடி கொண்டிருக்கிறார். அவன் அப்பாவும் ஒரு இசை நாடக மரபு. ஆக அந்த இசை நாடகம் வருகின்ற குடும்பத்துக்குள்ளால மனசுக்குள்ளே அந்த ராகம் தாளம் ஞானம் சின்ன வயசுலேயே பதிஞ்சிருக்கு. அதுக்கு பின்னால அவருடைய தேடு கவிஞரை பக்கத்தில் இருந்த ராமநாதன் நுண்கலை கழகத்தில் சந்தானம் தலைவராக இருந்த பொழுது அங்கே பயின்றது, சங்கீத ரத்தினம் பட்டம் பெற்றது. பிற அவருடைய அந்த தூண்டுதலுடன் தென்னை இசைக்கல்லூரிக்கு போனது, அங்கே போய் சங்கீத வித்வான் பட்டம் பெற்றது. பின்னாலே எங்களுடைய ராமநாதன் நுண்கலை கழகத்திலே விரிவிரியாளராக கிட்டத்தட்ட 10-15 வருஷம் படிப்பிச்சது. அதுக்கு பின்னாலே இந்த உலகம் முழுக்க நம்ம மலேசியா, சிங்கப்பூர் அங்கே உள்ள அந்த இசைக்கழகங்களிலே கற்பித்தது. உலகம் முழுக்க கச்சேரி செய்தது. அன்றைக்கு சொன்னார்கள் பாஸ்போர்ட்ல 134 நாட்டின் சீல் இருக்குது. யோசிச்சு பாருங்க, மிடில் ஈஸ்ட்ல கூட போய் கர்நாடக கச்சேரி வச்சிருக்காங்க. ஆக ஒரு விஷயம் நாங்கள் சந்தோஷப்படுறோம், எங்களோட கலைகளுக்கான ஆராதனை இந்த உலகம், நாங்கள் இந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்கத்தை பற்றி எதிராக கதைப்போம். ஆனால் எங்களுடைய மக்களும் கலைகளும் எவ்வளவுக்கு பிறந்திருக்கிறார்கள். பின்னாலே அவர்களோட கிழக்கு விபுலானந்த சுவாமி விபுலானந்தர் அந்த கிழக்கு அழகியல் கல்வி நிறுவனத்திலே சிரேஷ்ட விரிவுரையாளராக இருந்தார். இதை விட அவரே ஒரு தனி இசை நிறுவனமா இங்கே ரசிக பிரியா எங்களோட குகானந்தன் வச்சிருக்கிற மாதிரி ஆலாபனா என்ற அந்த அமைப்பை அவர் வச்சு ஒரு காலத்தில் அந்த ஆலாபனாவுக்கு நான் அறிவிப்பாளராக இருக்கிறேன். பின்னாலே நான் இங்கே யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் வளர்ந்து வரையில பிரதம விருந்தினராக போயிருக்கிறேன். ஆக கருணாகரனுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவு என்பது அது விளங்கப்படுத்த முடியாத ஒரு உன்னதமான உறவு. நான் நேற்று சொன்னேன் வைபவத்தில், இதே தம்புராவை கருணாகரனும் சந்தானமும் பாடையுள்ள பக்கத்தில் இருந்து போடுவது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு தரப்பட்டது. இப்போ வாழ்க்கையில் கருணாகரனுடைய அந்த அந்த நிகழ்வுகள் மிக கனமானது. உண்மையிலே அந்த அன்றைய வைபவத்தினுடைய அடுத்த நாள் இரவு, அன்று இரவு அந்த வைபவத்திலே உரையாற்றிய கருணாகரனுடைய மாணவி எங்கள் வற்றாப்பிள்ளை மகாவித்தியாலயத்தில் கற்பிக்கின்ற ஆசிரியை சாந்தகுமாரி அந்த வைபவத்திலே அவன் பேசியிருந்த அவன் பேசின பேச்சா முடியவில்லை. அண்ட் இரவு பிறகு என்னோட எடுத்து இரவு பேசுகிற பொழுது சொன்ன ஆசிரியர் ஒரு விஷயம் நான் கதைக்க நினைச்சேன் சார், அதை சொல்ல அவன் விட்டுட்டேன். உங்களுக்கு சொல்லுவேன் நான் பரவாயில்லை, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீ சொன்னதை நான் சொல்லுவேன். உண்மையில் பற்றாப்புளை உங்களுக்கு தெரியும், பற்றாப்புளை என்கிற புள்ளியவளை முல்லைத்தீவு பிரதேசத்தில் நிறைய மாணவிகள் மாணவர்கள் கருணாகரன் பிள்ளைகள் இருக்கணும். இந்த முறை தியாகராஜ உற்சவத்தின் பொழுது தியாகராஜ சுவாமிகளினுடைய அந்த திருவுருவ படத்தை அவர்கள் தாங்கி பலம் வந்து அந்த விழாவை தொடங்குகின்ற மாதிரி கருணாகரனுடைய அந்த நிழல் படத்தையும் அவர்கள் கொண்டு வந்து சுவாமிக்கு கீழே வச்சு அந்த ஆராதனையை செய்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு என்னமோ கருணாகரனுடைய ஆத்மா மட்டுமல்ல, எங்கள் எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடைந்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஒரு உன்னதமான கலைஞன் தியாகராஜ சுவாமிகள் எல்லாம் கருணாகரன் தெலுங்குத்தான் பாடுவார், அப்படி இப்படிலாம் கலப்பாங்க. ஆனால் தியாகராஜ சுவாமிகளை 100% வீதம் முழுமையாக புரிந்து கொண்டு பாடிய கலைஞனாகவும், அதே போல வள்ளலாரை பாடிய கலைஞராகவும் திருவாசகம், நான் கருணாகரன் திருவாசகம் பாட அழுதழுது அந்த மேடையிலே இருந்து கேட்டிருக்கிறேன். ஆக சொல்லிய பாட்டின் பொருளிலிருந்து பாடிய ஒரு உத்தமமான ஒரு உன்னத ஒரு கலைஞனை நான் உண்மையிலே இந்த வயசுல இழந்தது பெரிய கவலை தான். அவர் இன்னும் நிறைய காலம் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் அவருடைய அந்த மறைவு என்பது எங்களுக்குள்ளே வாழணும். அவருடைய பிள்ளைகளுக்கு சியாமலாங்கியில் இருந்து வரிசையாக இருக்கிறாங்க இல்லை, சித்திராம்பரி, சொர்ணாங்கி, சியாமலாங்கி, தேனுகா, 4 ராகம். இந்த 4 ராகத்தையும் சங்கீத வளத்திலே அவர் பெற்றிருக்கிறார். 4 அங்கே அங்கே பாடிக்கொண்டிருக்கிறது. இப்போ அவற்றை நினைவுகளை பேசுகிற நாங்கள் எல்லோரும் அவருடைய நினைவாலே நாங்கள் நீள பாடுகிறோம். உண்மையிலே இந்த இசை என்பது எங்களுக்கு தெரியும், ஒரு வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு வாழ்க்கை தருவது. நான் நீள பேச மாட்டேன் என்று சொன்னேன். இந்த கருணாகரன் நான் படித்த அந்த பாடலினுடைய 4 வரிகள் நான் அன்று கூட நெஞ்சுக்குள்ள நினைச்சு கருணாகரன் நானும் எங்களுக்குள்ளே ஆராதிக்கின்ற அந்த வரிகளை உங்களோடு பகிர்ந்து என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்தேன். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோரு ஒன்றென கூட வைத்தாய். நிழலைத் தொடர்ந்த முன்னூல் கொடுமையை நீங்கச் செய்தாய். நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி, நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி, ஸ்ரீ சக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, ஸ்ரீ லலிதா கருணாகரனுடைய இசை ஆராதனைகள் தொடரட்டும். கருணாகரனை ஆராதிப்பதன் வழி எங்களுக்குள் இந்த இசைக்கலை ஞானம் பெருகட்டும். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழ் மேதை தட்சிணாமூர்த்தி எங்களுடைய கலை மரபின் உச்சமாக உலக புகழ் பெற்றார். வீதி வைரமுத்து அண்ணன் நடிகமும் எங்களுடைய இசை நாடக மரபின் உச்சமாக அடையாளப்படுத்தப்பட்டார். அதே போல எங்களுடைய ஏ.கே. கருணாகரன் எங்களுடைய இசை உலகினுடைய அடையாளமாக உலகப்பரப்பிலே அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பான் என்பதை சொல்லி உங்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்லி அமைந்திருக்கிறேன்.